ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஃபன் ஃபிட்டி கிச்சன் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது புதினா கீரை துவையல் இது உடலுக்கு மிச்சம் நல்லது உடலை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் புதினா கீரை ஒரு கட்டு எடுத்துர்க்கேன் அதுல வந்து சுத்தம் பண்ணி உப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துர்க்கேன் இப்படி தண்டோட கிள்ளி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் இது வந்து கால் கப் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அப்புறம் கால் கப் துருவன தேங்காய் ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு டு ஆறு பல்லு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பழப்புளி எடுத்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் நல்லெண்ணெயே எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு இப்போ காஞ்ச கடாயில் இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க இப்போ இதில் காய்ந்த மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா கீரை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த கீரையிலேயே கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு இது வந்து மிளகு கொட்டை சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பழப்புளி அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் நான் போட்டேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு அப்புறம் தேங்காய் துருவன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கீரையோட நிறம் மாறும் வரைக்கும் வச்சுருக்காதீங்க அந்த பச்சை நிறம் மாறக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் துவையல் ரெண்டு நிமிடம் வதக்கினா இது போதுமானது வதங்கி முடிஞ்சோன்னே நல்லா இதை ஆற விட்டுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதே கடாயில் வச்சு ஆற விடுங்க ஆறினதும் மிக்சர் ஜார் ஒன்றில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ரொம்ப பட்டு மாதிரி அரைக்காதீங்க கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க உங்களோட புதினா துவையல் ரெடியாகியாச்சு புதினா துவையல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்பு மெலியணும்னு நினைக்கிறவங்க புதினா எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன் Until then, bye bye from Yogeshwari.